காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாட தமிழ்நாடு அரசு முடிவு. தமிழ்நாட்டிற்கான நீரை நீதிமன்றம் மூலம் பெற்றுத்தருவோம் என்று அமைச்சர் துரைமுருகன் உறுதி. சட்டங்களில் இந்தியா என்பதற்கு பதிலாக பாரதியே என மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு. ஒன்றிய அரசின் மொழி சர்வாதிகாரத்தை காட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி இன்று உதகை வருகை. தோடர் இன மக்களை சந்தித்து பேசுகிறார். தொடர் விடுமுறையால் தென் மாவட்டங்களுக்கு செல்ல ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் அதிகரித்திருப்பதாக புகார். கூடுதல் ரயில்களை இயக்க பயணிகள் கோரிக்கை. மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. புதுக்கோட்டையில் 2 மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் மழையால் குளம் போல மாறிய சந்தை. நாங்குநேரி சம்பவம் நடுக்கத்தை ஏற்படுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. ஒரு தாய் மக்களான நமக்குள் வெறுப்புணர்வு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தல். மேற்கு வங்க உள்ளாட்சித் தேர்தல் கலவரம் தொடர்பாக கண்காணிப்பாளர்களை நியமிக்க முடிவு செய்த விவகாரம். தேர்தல் ஆணைய அதிகார வரம்பில் தலையிடுவதா என்று தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ராணுவ புரட்சி ஏற்பட்டிருக்கும் நைஜர் நாட்டில் இருந்து இந்தியர்கள் உடனே வெளியேற வேண்டும். நைஜரில் வான்வழி மூடப்பட்டிருப்பதால் தரை வழியை பாதுகாப்பாக வெளியேற ஒன்றிய அரசு அறிவுறுத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.